என்னெல்லாம் மக்கள் விரோதம் நாங்க சொல்லிட்டு இருந்தோமோ அது எல்லாத்தையும் இப்ப நிறைவேற்றி வச்சிருக்கீங்க. ஒரு போதும் இந்த சட்டத்தை ஏற்க முடியாது. என்ன சட்டம்? இந்த அறிவார்ந்த பெருமக்களே, மீனவ சொன்னங்களே, காலையில அஞ்சு மணிக்கு போகணுமா, நைட்டு ஒன்பது மணிக்கு காலையில இருந்து வீட்டுக்கு வந்துடுமா? நாங்க என்ன கவர்மெண்ட் உத்தியோகமா பாக்குறோம்? அப்படியாவது மாச சம்பளம் ஒரு 1 லட்சம் கொடு, கரெக்டா டைமுக்கு போயிட்டு டைமுக்கு வெளியாரமா இல்லையான்னு பாரு. என்ன இது? எவன் அப்பா விட்டு கடலு? காலம் காலமா நான் பாதுகாத்து வச்சிருந்தேன், நான் பாதுகாத்து உங்க வண்டவாளம் எல்லாம் ராமநாதபுரத்துல தெரிஞ்சு போச்சு. அஞ்சு நாளா ஒரு மீனவர் உடல் கடல்ல மேய்ந்து இருந்தது, நீங்க போய் காப்பாத்துனீங்களா? உலகத்துல ரெண்டாவது ராணுவம், கடற்படை, பாதுகாப்பு படை, ஆயுதப்படை, இன்னும் காவல் படை, எந்த படை போய் காப்பாத்துறீங்க? அஞ்சு நாளுக்கு பிறகு மீனவன் தான் போய் காப்பாத்துறேன். ஒக்கி புயல தெரிஞ்சு போச்சு, நீங்கள் போக முடியாது, விமானம் போக முடியாது, வானூர்தி போக முடியாதுன்னு சொன்ன இடத்துல தான் போய் மீனவன் 300 நாட்டுகள்ல போய் மீன் பிடிக்கிறான். ஆனா என்ன சொல்றீங்க, லைசன்ஸ் இருந்தாதான் போட்டு ஓட்ட முடியும். இந்த சட்டம் காலையில் அஞ்சு மணிக்கு துறைமுகத்தை வெளியில போய் இரவு 9 மணிக்கு வந்துடணும். இந்த என்ஜினை தான் பயன்படுத்தணும், இந்த வலைகளை தான் பயன்படுத்தணும், இந்த இடத்துல தான் நீ மீன் பிடிக்கணும். நான் என்ன கேக்குறேன், மீன் கூட்டத்தை மாப்புன்னு சொல்லுவாங்க, நீங்களே கொண்டு வந்து மாப்ப விட்டுருங்க ஒரு இடத்துல. நாங்க போய் அந்த மாதிரி வலையை போட்டு பிடிச்சிட்டு வந்துக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இத்தனை மணி நேரத்துல போயிட்டு இத்தனை மணி நேரத்துல வரணுன்றீங்களா? வெள்ள சோனிக்கு திரும்போம், அப்பதான் உள்ள போக முடியும். பத்தம் வந்துச்சுன்னா வெளில வர முடியாது. எப்படி நீங்க கொண்டு வந்துருக்கீங்களாங்கிற வடிவேல் சொல்லிட்டு பாருல, திடீர்னு கடல்ல போயிட்டு இருந்த போட்டு எப்படி கரைக்கி வந்துச்சுன்னு அந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுறீங்களா? எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயம், அதுவும் கடல்ல. இந்த இஐஏ சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு 2020 12 நாட்டுகள் மைல் வரைக்கும் எந்த கிளியரன்ஸ் வாங்க வேண்டாமா? எந்த தொழிற்சாலை வேணாலும் வச்சுக்கலாமா? இது மீனவர்கள் எதிர்க்க வேண்டிய ஆகப்பெரும் சட்டம், ஆகப்பெரும் ஒரு தவறான ஒரு சட்டம். மீனவர்கள் அத்தனை பேர் எடுக்கணும். 12 நாட்டுகள் அதிகாரத்தை நீங்க குடிக்கிறீர்கள் என்று மத்திய அரசு வந்து கேள்வி. நாங்கதான் ஜிங்ஸா போடவே முடிஞ்சிச்சு. கேட்டா கூட்டணி, உங்கள் கூட்டணி பெருசு, எங்கள் மக்களுடைய சின்னதாயிடுது. அந்த கேள்வியில் கூட எவ்வளவு பொறுத்து போறது? ஒரு ஊரடங்குக்காக 4 மாசம் மக்களை வெளியில வராம வச்சுட்டு எவ்வளவு பாருங்க. தொழிற்சாலை, தேசிய மீன்வள கொள்கை, அது அது பெரிய கொடூரம். மீனவர்களை காத்தா குடிய சுத்தா கூட கேட்கறது சட்டம் இருக்கு. மீனவர்களை பாதுகாக்க 1983 இருந்து கட்டிட்டு இருக்கோம். பழங்குடியின மக்களை பாதுகாக்கின்ற சட்டம் போன்று காலகாலமாக தொல்குடி சமூகம் எப்படி அகத்தியம் வகுத்தார் பாருங்க, தொல்காப்பியம் தமிழ் இலக்கியம் இலக்கணம் வகுத்தார் பாருங்க. அப்பையிலிருந்து சொல்லப்பட்ட ஒரு தொல்குடி நெய்தல் சமூகத்துக்கு பாதுகாப்பதற்கு ஒரு சட்டம் கேட்டோம். உலகத்திலே ரெண்டாவது ஆபத்தான தொழில் செய்யறாங்க. இது வரைக்கும் தமிழ் 32,000 திருத்தம் செஞ்சாச்சு, 43 முறை திருத்தம் செய்யப்பட்டு வந்திருக்கிறது இந்த சட்டம். அதை விட பெரிய கொடுமை புதிய கல்விக் கொள்கை. எங்க பிள்ளைங்க மட்டும் 3 வகுப்பு பொறுப்பு எழுதாது, உங்க பிள்ளைங்களும் எழுதும்.